இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது பொதுக்காலத்தின் நான்காவது ஞாயிறை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு மன துணிவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மன துணிவு என்பது அவரிடமிருந்து மட்டும்தான், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்கிற போது மட்டும்தான் அந்த மன துணிவு என்பது வரும் என்பதையும் கூட ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி, அவர் சொந்த ஊராகி அந்த ஊரில் வருகிறார். அந்த சொந்த ஊர்ல தான் கடந்த வாரத்தினுடைய நற்செய்தியை வாசித்தோம். அவர் ஆவியால் நிரம்பப்பட்டு ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது என்று வாசித்தார். அந்த சுருளை எடுத்து வாசித்தார். இன்னைக்கு அதே ஊர்ல வாசித்து முடிச்சு நிற்கும் போது அந்த ஊர் மக்கள் அவரை ஏளனம் செய்வதாக, கிண்டல் செய்வதாக அவரே இந்த நாள்ல வந்து, கப்பர்நாகம்ல ஏதோ செஞ்சீங்களாம், புதன்மையெல்லாம் செஞ்சீங்களாம், ஏன் எங்க ஊர்லயும் செஞ்சு பாருங்களேன் என்று அந்த ஊர் மக்களே கேட்குகின்ற விதமாக ஆண்டவரே சொல்றாரு, நீங்க இப்படி கேட்பீங்க, ஆனால் ஒருபோதும் செய்ய மாட்டேன். யாருக்கு செய்யணும் அப்படின்னு தெரியும், நீங்க எந்த நம்பிக்கையற்ற தன்மையில கேட்பீங்க. உங்கள்கிட்ட என் மீது கொண்ட நம்பிக்கை இல்ல, எந்த இறைவாக்கினரும் சொந்த ஊரில் மதிப்பு பெறுவதில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் சொந்த ஊரில் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவதில்லை அப்படின்றது வந்து, சொந்த ஊர்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க தான், ஊர்ல இருக்கிறவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சிலரை நம்ப மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை வளர்த்து விட மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கும் அதான் நடந்துச்சு. அவருடைய வாழ்க்கையிலும் அதான், சொந்த ஊர்ல அவரை கண்டுக்கல, அவருடைய திறமையை பாராட்டல, ஊர் மக்கள் அவர்களை நம்பவில்லை, சொந்த பந்தங்கள் அவரை நம்பவில்லை, அவரோடு உடன் இருந்தவர்கள் அவரை நம்பல. அவருடைய திறமை என்ன திறமை இருக்கிறது, அவர்கிட்ட என்ன பெரிய அதிசயம் இருக்கிறது, என்ன அற்புதமான ஒரு மனிதர், இந்த கடவுளுடைய பிள்ளை அந்த இடத்துல வாழ்றாரே, நினைக்கல யாரும். அவர் வாழ்ந்த காலத்துல நினைக்கல, அவரை அப்படி பார்க்கலவங்க, அப்படி பார்த்திருந்தார்கள் என்றால் அப்பயே மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் வாழ்நாள்ல இன்னும் அதிகமாக கூட மக்கள் பெற்றிருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. துரோகம் செய்கிற மக்கள் தான் அருகில் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு துரோகம் செய்வரும், காலை வாரி விடுபவர்களும், அவருக்கு உடனிருந்து குளிபறிப்பவர்களும் அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்துல இருந்தாங்க. இங்க நாம கூட அங்க அங்கலாய்க்கிறது இல்லையா, ஃபாதர் சொந்த பந்தத்தை நம்பவே முடியல, ஃபாதர் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ப முடியல, ஃபாதர் அக்கா தங்கச்சி நீ பழகினே ஃபாதர் அப்படி பண்ணிட்டு போயிட்டான் ஃபாதர் சொல்றோம்ல, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் இந்த நாள்ல சொல்ற. சொந்த பந்தங்களும் உறவுகளும் உங்களை உதாசீனப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவரை கூட சொல்றாங்களே, எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்த போது அவரை வெளியே இழுத்து கொண்டு போய், விவிலியை மிக தெளிவாக சொல்கிறது, ஊருக்கு வெளியே அவரை துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றார்கள். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு இழுத்துட்டு போனாங்க, ஊரை விட்டு துரத்துனாங்க, வெளியே அனுப்புனாங்க. நம்மளாம் ஊரை விட்டு துரத்தி வச்சா எப்படி இருக்கும், ஆண்டவர் இயேசுவை துரத்துனாருங்க, ஆண்டவர் இயேசுவை துரத்துனாங்க அந்த ஊருக்காரங்க, வெள்ளப்பாயா துரத்தி விரட்டினாங்க, ஊரை விட்டு வெளியில துரத்தி கொண்டு போய் மலையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட கொலை செய்ய திட்டமிட்டாங்க. பாருங்களேன், உடன் இருக்கிறவங்க தான், சொந்த பந்தங்கள் தான், உற்றார் உறவினர்கள் தான், அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, சொந்த ஊர்ல நடந்த நிகழ்வு இது. அப்ப நம்ம வாழ்க்கை யோசித்து பாருங்க, சொந்த பந்தங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஏன் கலங்கணும், தந்தையாம் கடவுள் உடன் இருக்கிறார்ன்ற ஒரே தைரியம் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்துச்சு, அந்த தைரியம் தான் அவரை மேல் நோக்கி செல்ல வச்சது. இன்னும் மிகப்பெரிய காரியங்கள் அவரால் எதையும் துணிந்து செய்ய முடிந்தது, எதையும் இந்த உலகத்தில் நடக்க முடிந்தது என்றால் அது அவர் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது தந்தையாம் கடவுளுடைய அதிசயம் மட்டும்தான். அதான் இதற்கு மத்தியிலும் கூட அவர்கள் நடுவே நடந்து அங்கிருந்து நழுவி போய்விட்டார் என்று ஊழியம் சொல்கிறது. அந்த இடத்துல இருந்து அவர் நடந்து நடுவே நடந்து அவர்களுக்கு மத்தியில, துரோகத்திற்கு மத்தியிலும் கூட துணிச்சலாக நடந்து வெளியில போறதுக்கு தைரியம் கிடைக்குது அப்படின்னா அது தந்தையினுடைய ஆசி மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, தந்தை இருக்கிறாருன்னு ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த உலகம் உதாசீனப்படுத்தியது, உறவுகள் உதாசீனப்படுத்தியது, துரோகங்கள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அதன் மத்தியிலும் கடவுளுடைய உடனிருப்பு, தந்தை என்னோடு இருக்கிறார், நான் தந்தையோடு இருக்கிறேன் அப்படின்ற மிகப்பெரிய அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் அவர் இழந்ததில்லை. இன்னைக்கு நாம தந்தையினுடைய ஆசிரியம் ஆண்டவர் இயேசுனுடைய அருளையும் ஆவியானுடைய வல்லமையும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த துரோகத்தையும் சகித்து கொள்ள முடியும், எந்த அவமானத்தையும் இந்த உலகத்தில் சகித்து வாழ முடியும். அதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இதைத்தான் இன்னைக்கு எரேமியா புத்தகத்துல சொல்றாரு, தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தே, நீ பிறக்கும் முன்னே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு உன்னை இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று எசையாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசுவுக்கும் பொருந்தும். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேர்ந்து கொண்ட கடவுள் அவரை எப்படி விட்டு விடுவார், துரோகங்கள் மத்தியில் விட மாட்டார்.
இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் ஃபீல் பண்றோம். என்னையும் ஆண்டவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே என்னையும் தேர்ந்து கொண்டார் அப்படின்னு நாமளும் ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னையும் அப்படித்தான் காப்பாற்றுவார். அந்த துரோகங்களுக்கு மத்தியில் துணிவை தருவார், மன திருப்தி தருவார், ஆறுதலை கொடுப்பார், என்னையும் அந்த துரோகங்கள் இருந்து கடந்து செல்வதற்கு பக்குவத்தை கொடுப்பார், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சக்தியை கொடுப்பார். ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுக்கிறார் என்றார், ஆண்டவர் இயேசுவுக்கும் உடன் இருந்திருக்கிறார் என்றார் தந்தையாம் கடவுள். எனக்கும் அதே தந்தையாம் கடவுள் உடனிருப்பார் என்ற நம்பிக்கை நம் வாழ்வில் இருக்கின்ற போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் நம் வாழ்வில் காண முடியும். எரேமியா புத்தகம் 1:17 சொல்கிறது, நீயே உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், ஆனால் ஒருபோதும் நீ கலக்க முடாதே. ஆண்டவரே அதைத்தானே செஞ்சாரு, நான் என்ன உன்ட்ட சொல்ல சொல்றேன் அதை செய்ய சொல்லு, ஆனா எதையும் குறிச்சு கவலைப்படாத, இந்த மக்கள் உன்னை விரட்டினா கூட கவலைப்படாத, கலக்க முறாதே அப்படின்னு ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தந்தையாம் கடவுளே சொல்லப்பட்ட வார்த்தைகளை போலதான் அவர் அவ்வளவு துணிவோட செஞ்சாரு. அப்ப நமக்கும் அதே வார்த்தை தானே சொல்றாரு, என் வாழ்க்கைக்கும் எதையும் துணிஞ்சு செல்லு, கலக்க முறாதே, பயப்படாத அப்படின்னு கடவுள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையை திடப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நானும் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பு எனக்கு இருக்கிறது என்று நான் செய்ய ஆரம்பிக்கின்ற போது கண்டிப்பாக வாழ்வில் வெற்றியை பெற முடியும். எரேமியா இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 1:19 சொல்லுகிறது, எனக்கு எதிராக எத்தனை பேர் போராடுவார்கள், எனினும் உன்மேல் ஒருவரும் வெற்றி கொள்ள இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் முன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். யாரு எத்தனை பேர் போராடினாலும் அவர்கள் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அதான் தந்தையாம் கடவுள் இருந்தார், அவரை விடுவிக்க தந்தையாம் கடவுள் இருந்தார். துரோகத்தின் மத்தியிலும் கூட இழுத்து கொண்டு போய் பதும் பாதாளத்தில் மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு சாகடிக்க நினைச்ச அந்த கூட்டத்துக்கு மத்தியிலும் கூட கடவுளுடைய உடனிருப்பு ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்துச்சு, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருப்பேன், கலங்காதே அப்படின்னு தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவுக்கு சொன்ன வார்த்தையை போல எரேமியாவுக்கும் சொன்னார் என்றால், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நானும் நீங்களும் கூட தந்தையாம் கடவுள் எந்த துரோகத்துக்கு மத்தியிலும் கூட, இகழ்ச்சிக்கு மத்தியிலும் கூட, அவமானத்திற்கு மத்தியிலும் கூட கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் ஒருபோதும் அந்த மனத்துணிவை இழந்து விடாதீர்கள். இழந்து விட்டால்தான் வாழ்வில் சோர்ந்து விடுவோம். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மட்டும் ஒவ்வொரு நிமிடம் நினைத்து பாருங்கள், உங்களையும் என்னையும் விடுவிக்க கடவுள் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். நம்புவோம், வாழ்வில் ஜெயிப்போம், இறைவன் உடனிருந்து நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமே. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, உம் திருமகனை காத்து கொண்ட தேவனே, துரோகங்களின் மத்தியிலும் அவருக்கு விடுதலை கொடுத்த தேவனே, உமது சித்தப்படி வழிநடத்தியவரே, இன்று எரேமியாவையும் கூட உமது திட்டப்படி உடனிருந்து தாயின் கருவில் தேர்ந்து கொண்டவரே, எங்களையும் அதேபோல் தேர்ந்து கொண்ட நீர் எங்கள் வாழ்விலும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துரோகங்களும் இகழ்ச்சிகளும் அவமானங்களும் எங்களை ஒருபோதும் துன்பத்திற்கிட்டு செல்லாமல் இதையெல்லாம் கடந்து வருகின்ற ஒரு நிலைக்கு நீர் எப்போதும் உடனிருப்பீராக. உமது உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உம் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், கேட்கிறோம், ஆவியின் பலத்தை தாரும். ஆமென்.